ஷோவில் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் பற்றி பேசும்போது டவுட்லாம் வந்துச்சுன்னா நான் அண்ணனோட வீடியோ தான் போட்டு பார்க்குறது ஏன்னா வந்து புக்கில் ரெஃபர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் கூட தப்பாக இருக்கலாம் ஆனால் அண்ணன் பேசுகிறது எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வைத்தியவே நான் அவருடைய ரெகுலர் ஃபாலோவர் ஃபாலோயர் ஸோ இப்போ கூட அவர் நைட் டைமில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து பெருசாக டைலாக்லாம் சொல்ல மாட்டார் சின்னதாக ஒரு லைன் ஒரு லைன் ஒரு லைன் தான் பேசுவார் பொய் சொல்கிறது கவலையே பட மாட்டேன் இப்போ நான் சொன்னதுலேயே ஒரு பத்து பஞ்சு பொய் இருக்கிற ரேடியோ ஜாகினா எனக்கு தெரிஞ்சு நியூஸ்லாம் அப்டேட்டடாக இருக்குமோ இல்லையோ நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து நம்ம பேசும்போது யாரோ நல்லா கேட்டுட்டு இருக்காங்க அழகான ரெண்டு மூணு பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அழகான ரெண்டு மூணு ஆட்டிஸ் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்க தான் அவங்க வந்து கால் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தம்பி நீங்கள்லாம் கலாய்ச்சதை தாண்டி வந்து நாங்கள் கலாய்ச்சதெல்லாம் வந்து நான் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கோம் அவங்களுக்கு வேணால் காட்டுட்டுமா அவ்வளோ இருக்குது ஆனாலும் நீங்கள் கலாய்ச்சதில் வந்து ஒரு 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 வெறி இருக்கு பயங்கரமாக இல்லை சும்மா இல்லை இருக்கிற விஷயத்தை வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பல பேர் சொல்கிற ஒரு அதான் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் எஸ் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ மிர்ச்சி நைன்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம் இது செம்ம ஆட்டு மிர்ச்சி இந்த ஸ்டுடியோவில் தான் இருக்கிறேன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்ஜி வந்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து சாரி நாங்கள் அவர் ஸ்டுடியோவுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறோம் அவரை பற்றி சொல்லணும்னு வைங்களேன் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க அவர் பயங்கரமான ஒரு ட்ரெண்டான ஒரு வைரலான ஒரு பர்சன் கூட சொல்லலாம் எஸ் மிர்ச்சி சவான்னு அழைக்கப்படும் மிஸ்டர் சவான்

ஒரு காலேஜ்ல ஒன்று படிச்சேன் நான் என் சொந்த ஊர் சிதம்பரம் சோ சிதம்பரத்துக்கும் சினிமாவுக்கும் தசாவதாரம் படத்தை தவிர காதலன் படத்தை தவிர வேற எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து வந்து எனக்கு ப்ளஸ் டூ படிக்கும் போது சின்ன சின்ன ஷார்ப் ஃபுல்னு எடுப்பாங்க அதில் ரொம்ப ரொம்ப மகா மட்டமாக நானே வந்து ஏதோ பண்ணதான் நினச்சிட்டு பண்ணலாம் இருப்பேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து காலேஜுக்கு வந்து சென்னையில் ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ் ஒன்றில் போகணும் நினச்சாங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ் அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாகவே பாய்ஸ் கேர்ள்ஸ் டாக் நோ ப்ரோ நோ ப்ராப்ளம் அப்படிலாம் சொன்ன அந்த காலேஜ் அங்கே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சேர்த்தாங்க ஆனால் நான் வந்து அங்கே பிரியாணி நல்லா இருக்குன்றதுக்காக சேர்ந்துட்டேன் பிரியாணிக்காக காலேஜ் சேர்ந்தீங்க ஆமாம் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு சரி அந்த காலேஜில் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாச்சு சூப்பர் ஸோ அப்படி இருக்கும்போது நைட் நேரத்தில் திருட்டுத்தனமாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரேடியோ கேட்க ஆரம்பிச்சது அப்போ தான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சது அப்படி ரேடியோ கேட்கும்போது வயசான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பேர் வேணாம் அவ ஏன்னா அவர் வேற ஒரு ரேடியோவில் ஒர்க் பண்ணுறாரு அவருடைய அவருடைய ரேடியோ அவர் ஷோ கேட்டதில் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவர் நைட் டைமில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து பெருசா டைலாக்லாம் சொல்ல மாட்டார் சின்னதாக ஒரு லைன் ஒரு லைன் ஒரு லைன் தான் பேசுவேன் ஆனா ரொம்ப பிடிக்கும் அந்த நைட் டைமுக்கும் ஒரு குரலுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் பழைய பாட்டுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ சரி அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நான் இப்போ ஒரு முட்டாளனா ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல இல்லை அதே அட்வர்டைஸ்மெண்ட்டே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படியாவது நமக்கு வந்து ரேடியோல எப்படி சேர்றதுன்னு ஒரு ஃபார்ம் பத்தியாவது சொல்லுவாங்க அப்படி சேர்ந்துடலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியாக அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நானும் எத்தனையோ நைட்டுகள் வந்து கேட்டிருக்கேன் அது மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக சேரமுல்ல ரெண்டு வருஷத்துல வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டேன் அங்கே பெரிய பஞ்சாயத்து பண்ணி நான் வந்து ஹாஸ்டலில் விட்டு வெளில வந்தேன் வெளியில் துரத்திட்டாங்கன்னு சொல்லலாம் வெளில வந்துட்டேன்னு சொல்லலாம் அங்க எப்படின்னா ஒரு நாலு பசங்க நானே என் கூட ஒரு மூணு பசங்க எல்லாருமே வந்து ஒன்றா தங்கியிருந்தோம் அப்படி நாலு பேர் தங்கியிருக்கும்போது எங்கள் தெரு முனையில் வந்து ஒரு மளிகை கடை இருக்கும் அந்த மளிகை கடையில் பக்கத்தில் வந்து தம் இருப்பாங்க ஒரு ரெண்டு அண்ணன் தம் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த அண்ணனுக்கு என்ன தெரியும் எனக்கு ரேடியோவில் இன்ட்ரெஸ்ட்டுன்றது அந்த அண்ணனுக்கு தெரியும் அந்த அண்ணன் இப்போ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் வைத்திய மீடியாவில் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணார்ன்னா உனக்கு என்ன ரேடியோவில் தானே இன்ட்ரெஸ்ட்டு அப்போ வந்து விக்னேஷ்ன்னு எனக்கு ஒருத்தன் தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் வந்து விக்னேஷ்காந்த் சொல்லல அலெக்ஸ்னு ஒருத்தர் இருந்தேன் அலெக்ஸ்னு ஒருத்தர் எனக்கு தெரியும் அவங்க வந்து ரேடியோ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க சரினு ஒன்று அடுத்த நாளே நேராக போய் அங்கே அலெக்ஸ் அப்படின்ற எடிட்டர் அவர் தான் வந்து சவுண்டு எடிட்டிங்லாம் பண்ணுறேன் அவர்கிட்ட போய்ட்டு ஸ்மைல் வேப் ரேடியோவில் இல்லை அண்ணா இதுமாதிரி வேலை வேணும் அப்படின்னு ஒன்று அவர் என்ன சொல்கிறார் டப்புன்னு இங்க வந்து எடிட்டிங் தான் தம்பி நான் அசிஸ்டன்ட் கேட்டிருந்தேன் உனக்கு சவுண்ட் எடிட்டிங் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டு தெரியும் நம்ம தான் என்ஜினியரிங் ஆச்சா நான் தெரிய விட்டேன் போய் சொல்றது கவலையே பட மாட்டேன் இப்போ நான் சொன்னதுலே ஒரு பத்து பஞ்சு போய் இருக்கு ஐயா தர கேட்டுக்கிட்டேன் வந்து தப்புன்னு சொல்லிட்டேன் தாராளமாக எடிட்டிங்லாம் தெரியுங்க அப்படின்னு அவரு விவரமானாரு தம்பி வந்து எடிட் பண்ணி காட்டு பார்க்கும் அப்படின்ட்டு கத்துக்கலாம் பேசாம வந்து நீ ஆர்ஜே ஆயிடுற தம்பி ஆர்ஜே வந்து வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்காந்த் நம்பர் கொடுத்து விட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நைட்டு கால் பண்ண அவர் அட்டனே பண்ண மாட்டார் விக்னேஷ்காந்த் அதுக்கப்புறம் வந்து அட்டன் பண்ணும்போது தம்பி நைட்டு போட்டா அப்படின்னு சொல்றாரு ஸோ நைட் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு டீ கடையில நைட்ல அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே டீ குடிச்சிட்டே வந்து ஒரு இன்டர்வியூ சூப்பர் அவ்வளவுதான் அடுத்த நாள்லேருந்து இருந்து ஜாயின் பண்ணியாச்சு அடுத்த நாள் ஜாயின் பண்ணி அது ஒரு ஒரு சில மாதங்கள் போச்சு அப்போ வந்து எனக்கு வந்து ரேடியோ சொல்லி கொடுத்த குருக்கள் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அவங்க வந்து அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுற அப்போ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரேடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு எங்கேயோ ஒரு காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து ரேடியோக்கு ஒரு இடத்துல படித்தேன் அங்கே வந்து தீனா சார் ராஜவேல் ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல வந்து என்ன ஒர்க் பண்ணுற வரியான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்து பிளாக் ஷீப்பில் எனக்காக ஒரு ஷோ பண்ணி விடுறா அப்படின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு ஆரம்பிச்சதுதான் நம்ம டிவி போட்டி டிவி போட்டி ஸோ பொதுவாகவே ஆர்ஜிஎஸ்னாலே நான் பயங்கரமா நாலேஜபுளான ஒரு பர்சனாக இருக்கணும் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அது பொலிட்டிக்கல் சம்மந்தமாக அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சினிமா சம்மந்தமாக அப்டேட்டடா இருக்கணும் சுத்தி கரண்ட் ஃபஸ்ட்டில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரேடியோ ஜாக்கினா எப்படி இருக்கணும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும்ல அதை ரேடியோ ஜாக்கினா எனக்கு தெரிஞ்சு நியூஸ்லாம் அப்டேட்டடாக இருக்கோமோ இல்லையோ நம்ம ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோ அவ்வளவுதான் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் கவர்மெண்ட் பஸ்ல போனோம் நம்ம திருமணில் இருக்கிற டீ கடையில டீ குடிக்கணும் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் சுறு பஜ்ஜி கிடைக்கும் சுறுசுறு வட கிடைக்கும் எங்க பரோட்டா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி கடையெல்லாம் வந்து சாப்பிட்டு வச்சிக்கணும் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலே வந்து உனக்கு தெரிஞ்சிடும் நாட்டு நடப்பு என்னன்னு நீ டீ குடிக்க போவ அங்க வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து எழுதி ஒட்டியிருப்பாங்க அதை பார்த்து ஒருத்தன் வந்து அங்கே கமெண்ட் கொடுப்பான் அப்படின்னா இதுதான் டாக் ஆஃப் தி டவுன் இதுதான் ஊர் ஃபுல்லா பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை வந்து நீ பாருப்பா நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் அவன் பேசிட்டான் அப்படின்னு ஒரு டச் இருக்கும் சூப்பர் இந்த ரேடியோக்குன்னு ஒரு லாங்குவேஜ் பாத்தீங்களா ரேடியோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நானும் வந்து ஆர்ஜே ஆறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உனக்கு யாரு இதை சொன்னாங்களோ அவங்களுக்கு எனக்கு முதல்ல கத்து எனக்கும் தெரியாது தெரியாதா என்ன எனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாருமே என்ன சொன்னாங்க நீ இங்க எப்படி நார்மலா பேசுறியோ அதே மாதிரி ரேடியோலயும் பேசு சீன்றது வந்து எனக்குன்னு கிடையாது இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கனவு இது வந்து மெரிசல் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா எனக்குலாம் நான்லாம் வந்து காலேஜ் படி காலேஜ் படிக்கும் போதுலாம் பயங்கரமான ஒரு கிரேஸ் மிர்ச்சி மேல நான் இப்போ வந்து இங்கிருந்து விக்னேஷ்காந்தனை கூட ஒர்க் பண்ணும்போதும் சரி விக்னேஷ்காந்தனை சொல்லிட்டே இருப்பார் மிர்ச்சியில் வந்து ஒரு நல்லா மார்ஜ் ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஷிப்ல வந்தப்பையும் சரி எல்லா இடத்துலையுமே மிர்ச்சி வந்து ஒரு பயங்கரமான கிரேஸ் ஏன்னா நம்ம அந்த சாமானியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு பார்க்கும்போது அங்கேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க இப்போ மிர்ச்சி சிவா அண்ணன் போயிருக்காரு செந்திலண்ண போயிருக்காங்க சுசித்ரா போயிருக்காங்க மாகப்பா அண்ணன் போயிருக்காங்க பாலாஜி போயிருக்காரு ஷான் போயிருக்காங்க இருக்காங்க விஜய்படி போயிருக்காங்க சிவசங்கர் இருக்காங்க ஆண்ட்ரூஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து போனோம் எல்லாருமே லெஜெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து போய் சாதிக்கணும்னு கிடையாது இங்கே வந்து இந்த ஒரு சின்ன பாட்டாக இருந்துட்டு போனாலே அது எனக்கு ரொம்ப திருப்தி தான் அதனால அந்த அந்த மிர்ச்சிக்கான லவ் வந்து எனக்கு அப்படியே தான் இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஆனால் அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டலில் இருந்தீங்க பிளாக் ஷீப்பில் அது அங்கே ஒரு கண்டினியூஸாக பேக் டு பேக் வீடியோஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க கேமராவை பார்த்து பேசுவீங்க கண்டென்ட் பண்ணுவீங்க அதை வந்து மக்கள் தான் கீழே கமெண்ட்ஸ்லாம் எப்படி கழுவாங்க கல்வி ஊற்றுவாங்களோ இல்லை வந்து பாராட்டுறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் பட் கமிங் டு ரேடியோ வந்து இந்த சுற்றி இந்த ஸ்டுடியோக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்க இங்கேருந்து தான் எல்லாமே ஆன் ஆயிருப்போம் நீங்கள் பேசுகிறது எல்லாமே பட் இங்கேருந்து நீங்கள் எப்படி மக்கள் கிட்ட பிடிச்சிருந்ததா இல்லையா அது பிடிக்கலையா இல்லை நான் பண்ணுற ஷோ எப்படி இருக்குன்னு அதை எப்படி கேட்டு தெரிஞ்சுப்பீங்க ஒரு ஒரு வாட்டியும் சிம்பிள் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இருக்காங்க இல்லை ஆனால் அவங்க ஃபோனில் அங்கே இருக்காங்க அப்படின்னு நினச்சி பேசுறேன்ல அந்த மாதிரி வந்து நம்ம பேசும்போது அதாவது நல்லா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கான ரெண்டு மூணு பெண்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கான ரெண்டு மூணு ஆண்டிஸ்ட் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கான பாய்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய சீரியல்ஸை கலாய்க்கிற மாதிரி நிறையா பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக டிவி போட்டிலையும் சரி இங்கே டபுள்யூடிஎஃஎஃப்லேயும் சரி அந்த சீரியல் சைட்லேருந்து ஏதாவது ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டு திட்டிருக்காங்க என்ன மிஸ்டர் சபா வாட் மிஸ்தீஸ் நாங்கள் கஷ்டப்பட்டு சீரியல் பண்ணி டிவியில் ஓட்டுறோம் அதில் நிறைய ஆண்ட்டிஸ்லாம் ஃபாலோஅப் பண்ணுறாங்க நீங்கள் என்ன டக்குன்னு என்ன புசுக்குன்னு கலாச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்திருக்கா

அதை வந்து ஐயோ இன்னும் அப்படி கலாய்க்கிறான் ஒரு அசிங்கமா இருக்கேப்பா அப்படிலாம் நினைக்கல அதையும் வந்து ஒரு ஜாலியான விஷயம் தானே அவங்க மாறி மாறி கழிச்சுக்கிறது தானே அப்படின்னு பாசிட்டிவ் எடுத்துக்கிறதும் இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கோவப்படுறது நியாயமா தான் இருக்கும்னு வச்சுக்கேன் நம்மளும் கொஞ்சம் அதிகமாகவே கலாய்ச்சிருப்போம் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணுதான் யாருன்னா பரவாயில்ல ஏற்கனவே அவங்க கஷ்டத்துல இருக்காங்க இப்போ அதனால அவங்க பேரை சொல்ல விரும்பல

அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தூக்கிட்டாங்க அந்த வீடியோ தூக்கி தூக்கிட்டாங்க ம் ஓகே ஓகேண்ணே ஓகேண்ணே பொதுவாக ஆர்ஜிஎஸ்னாலே வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஆர்ஜே பலாஜினால் அவர் வந்து ஒரு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பார் பேசுகிறதுக்கு விஜய் ஷா என்னென்னால் அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும் உங்களோட யூனிக்னஸ் யூனிக்னெஸ் யூனிக்னஸ் யூனிக்னெஸ்லையும் கிடையாது ஆனால் இந்த சிரிக்கிறது திரேசம் தான் யூனிக்னெஸ்ஸு ஐயோ சரி அவ்வளோ பேராயில்லை நான் சிரிக்கிறது தான் சரி சிரிக்கிறது வந்து அதுவே போதும்னு நினைக்கிறேன் போதுமானாலும் எல்லோரும் வெறுப்பேறிடுவாங்க ஏதாவது ஒரு சீரியஸாக ஏதாவது திட்டுன்னா திட்டவே தேவையில்லை அவங்க பேர் சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் திட்டு சிரித்துட்டு தான் போகும் சி தயசு சிரிக்க வேணாம்னு சொல்லலாம் யாரும் கூட போயிடலான்றுவாங்க ஓகேண்ணே ஓகேண்ணே ஸோ மீடியா இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் இருக்கும் வந்து நான் உங்களை மாதிரி ஆகணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படி உங்களுக்கு யார் வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நீங்கள் படிக்கிற டைமில் படிக்கிற டைம் இப்போ இருக்கும் இப்போ கூட கரண்ட்டாக கூட யார் நான் கூட சொல்லுங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேயும் சரி அதாவது அவங்கள மாதிரியே ஆகணுன்ட்டுலாம் எனக்கு கிடையாது ஆனால் அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணுன்னு நான் நினச்சது வந்து ஷான விஜய்படி ஷான் மிர்ச்சி ஷா அண்ட் மிர்ச்சி விஜய் சில யூடியூபர்ஸ் பேர்லாம் சொல்லுவேன் ஓகேவா அவங்கள பற்றி உங்களுக்கு இருக்கிற அபிப்ராயம் அவங்க கூட ட்ராவல் ஆனால் ஏதாவது ஒரு மொமெண்ட்டோ ஏதாவது ஏதாவது ஒரு நடந்த சம்பவம்லாம் நீங்கள் எங்கள் கூட அந்த இன்சிடென்ட்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம் ஓகேவா விவகாரமான ஓகேவா தான் ஓகேவாண்ணே சூப்பர்ண்ணே ஸோ யூடியூபர்ஸ் ஃபஸ்ட்டு யூடியூபர் பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அண்ணன் புட்சட்னி ராஜ்மோகன் அண்ணன் அவங்கள பற்றி ராஜ்மோகன் அண்ணன் வந்து பயங்கரமான கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஒரு விஷயத்தை பற்றி சீரியஸாக பேசலாம் நாலு விஷயத்தை பற்றி நீ சீரியஸாக பேசலாம் அஞ்சாவது விஷயத்த பற்றி பேசும்போது அது கலாய்க்கிற கண்டெண்டாக கூட மாறலாம் ஆனால் அந்த கலாய்க்கிற மாதிரி கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறமும் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுற மென்டாலிட்டி வந்து வேணும் அது ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது தமிழ் ஆளுமை தமிழ் தமிழ் வந்து அதாவது தான் சொல்கிறேன் தமிழ் வந்து பேசுறதுல அங்கே எங்கே வந்து நம்ம பாஸ் விட்றோம் எங்கே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர் அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக கொடுப்பாரு ஓகே சூப்பர் சூப்பர் அது ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு 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 விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நமக்கு டாப் ஆஃப் தி மைண்டில் ஒரு விஷயம் தோணும் நம்ம அந்த விஷயத்தை பார்த்த உடனே இதுதான் கருத்து அப்படின்னு முதல்ல ஒன்று தோணும் ரெண்டாவது ஒன்று தோணும் மூணாவது ஒன்று தோணும் நாலாவது ஒன்று தோணும் ராஜ்மோகனனுக்கு நமக்கு நாலாவது தோன்ற விஷயம் தான் முதல் முதல் விஷயமாவே தோணுமோ அப்படின்னு தோணும் எனக்கு என்னென்ன பயங்கரமாக ஃபிலாசபிக்கலாக போகுது அவர் ஆன் பாயிண்ட் சொல்லுவார் ஓகே சூப்பர் அடுத்தது வந்து உங்களோட குருநாதர் விக்னேஷ்காந்த் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவரை பற்றி விக்னேஷ்காந்த் அண்ணன் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் விக்னேஷ்காந்த் அண்ணனுக்கு வந்து எல்லாருக்குமே எதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும் அவர் வந்து டீம் டீம் வந்து நிறைய பேருக்கு புது புது ஆட்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம கூட இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று பண்ணணும் நீ வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எதாவது எங்கேயாவது பார்த்துருப்பேன் எங்கேயாவது அவர்கிட்ட பேசியிருப்பேன் ஆனால் கூட அவருக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் தம்பி அவனுக்கு எதாவது பண்ணுண்டா இவனுக்கு எதாவது பண்ண அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ப்ளஸ் வந்து அவர் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கவே மாட்டார் உண்மை அதுதான் என்னென்ன சொல்லுவேன் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் நான் இருந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் மாறி 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 நைட்டு இங்கே போவாரு அங்க போவாரு ஷூட்டுன்னு வரு அடுத்த நாள் காலைல வருவாரு இது இது அங்கே வந்து உட்காந்தாலும் ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டென்ட் தான் பேசுவாங்க மாறி 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 ஒர்க் 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 ஒர்க்குன்னு ஒன்று ஒரு நார்மலாக இருந்தா கூட நோக்கி பயங்கரமா ஒரு ஆளு சூப்பர் ராம் நிஷாந்த் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நான் நான் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு பயங்கரமா கண்டிப்பா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பார் அவரு அவரை பத்தி

நானும் கண்டனெடுப்பேன் மூணு பேரும் கண்டனெடுப்போம் அப்படி இருந்துச்சு அப்போ ஒரு சில நேரத்தில் வந்து அப்போ வந்து அவன் ஆர்டிஸ்ட்டாகவே ஆகிட்டான் நிறைய வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஸோ அப்போ கூட ஏன் ஷூட்டு இப்போ அப்போ வந்து டிவி போட்டி ஷூட்டா டிவி போட்டி ஷூட்டு போகும்போது அவன் சினிமடகிராஃபி பண்ணுவான் எனக்காக அவன் சினிமோகிராஃபி பண்ணுவான் அங்கேருந்து நான் இது பண்ணியிருக்கேன் ஸோ அவன் வந்து அவனும் அது கன்சிஸ்டன்சி இப்போ அவன் வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்னு கூட அவன்கிட்ட நீ இப்ப போய் மச்சான் இது கொண்டு போய் அங்கே மட்டும் வச்சிருக்க அப்படின்னு நீ சொன்னா அதை வந்து யாரை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னு யோசிக்க மாட்டான் சரி மச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கமா ஈகோ ஈகோ இல்லாத ஒரு பர்சன் சூப்பர்னா சூப்பர்னா ஸோ ராம் நிஷாந்தை பத்தி தெரியாத ஒரு விஷயத்த சபா சொல்லியிருக்காரு அடுத்ததான் வந்து உங்களோட பெஸ்டி மிஸ்டர் மதன் கௌரி சொல்லுங்கண்ணன் கௌரி மதன் கௌரி என்னை பற்றி நான் என்ன சொல்றது நீங்க சொல்லியிருக்கீங்களா தான் உங்க வீடியோஸில் இப்போ நீங்கள் சொல்லல நானும் சொல்லியிருக்கேனே ஆமாம் மதன் கௌரி அண்ணன் ஜாவி கூட தெரியும் எனக்கு வந்து இப்போ ஷோவில் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் பற்றி பேசும்போது டவுட்லாம் வந்துச்சுன்னா நான் அண்ணனோட வீடியோ தான் போட்டு பார்க்குறது ஏன்னா வந்து புக்கில் ரெஃபர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் கூட தப்பா இருக்கலாம் ஆனால் அண்ணன் பேசுறது எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

சொசைட்டிக்கு போ பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டமான விஷயம் தானே ஸோ அடுத்ததாக வந்து மைக் செட் ஸ்ரீராம் ரீசெண்ட்டா மைக் செட் அப்படியே யூடியூப் சேனல் வச்சு பயங்கரமா வயரெல்லாம் போயிட்டு இருக்காரு ட்ரெண்ட் இருக்காரு பசங்க மத்தியில் ஸோ சொல்லிதான் ஆவண ஏன் ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறா பார்க்கப்பட்டிக்கலாம் மைக் செட்லாம் பார்க்க பார்க்கவே ஐயோ முக்கியமான ஆளாச்சா சரி கோபி சுதாகர் கோபி சுதாகர் ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ஜாலி பாய்ஸ் ரெண்டு பேருமே ஜாலி பாய்ஸ் அண்ணன் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்து பேசியிருக்கேன் நான் அவங்களும் அதுமாதிரி தான் பெருசாக வந்து நான் பெரிய ஆளு சின்னவன் அப்படிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குள்ளேயும் ஜாலியாக பேசுவாங்க பிளஸ் வந்து சுதாகர் என்னோடைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் வடிவேலு சாட் இருந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு சூப்பர் என்ன நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் சக்தி ஃப்ரம் ஹீலர் ஃபவுண்டேஷன் அவர்லாம் பயங்கரமான அவரை பற்றி நான் கேட்டேன் அவனை கமான் இவரெல்லாம் பற்றி ஸ்ட்ரைட்டாவே ஐயா ஐயோ ஸோ ஃபைனல் யூடியூபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஓப்பன் பண்ணோம் அபிஷேக் அவர் வந்து மிர்ச்சி அபிஷேக்னு சொல்லலாம் ஓப்பன் பண்ணோம் அபிஷேக்னு சொல்லலாம் நிறைய பேர் இருக்கு அவருக்கு எல்லா சேனல்லையும் அழைச்சி வர்றவர் ஸோ அவரை பற்றி அவரை பத்தி அவரை பத்தி எனக்கு கருத்தே கிடையாது. ஆனா வந்து ஆனா இங்க ரொம்ப தட்டடங்கமா இருக்கீங்க. வீடியோல பாக்கும்போது டোটட்டலா ஏன்னா இல்ல கடமைன்னு வந்துட்டா. வேலனும் வந்துட்டா. வெள்ளக்காரன்டா அப்படி. ஃபாஸ்ட்டு ஃபயர் கேட்கற கேள்வி அப்படி பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்லுங்கனே. ஓகே. ஓகே ஆன. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி ஃபேவரட் யூடியூபர். விக்னேஷ் ஓகே. டன். வஸ்ட் யூடியூபர். யார்டாய் இப்போ எல்லாரே கேள்வி கேக்குற அப்படிதானே நினைக்கிறீங்க? நான் எதுவுமே சொல்லல. ஆனா உங்களுக்கே தெரியும்.

சோரா சொல்ல முடியாது சரி ஓகேண்ணே ஓகேண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இவ்வளவு நேரம் வந்து உங்களோட பியூட்டிஃபுல்லான கான்வெஜேஷன் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹவு ஆஸ் இ இன்டர்வியூ ப்ளீஸ் டெல்விங்க ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்தது டைம் போனதே தெரியல ரொம்ப ரொம்ப குட் இன்டர்வியூ தேங்க் யூ ஹாப்பி ஓகே 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 இவ்வளோ நேரம் நன்றி டைம் எப்போனதே தெரியல உண்மையாக எஸ் எனக்கு சவானா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம் ஓகேண்ணே ஓகேண்ணே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர்